மூன்று நாட்களும் முடியும் வரைக்கும் ஏன் இதுதான் அந்த காரணம் தேவன் குறிப்பாக எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாள் ஒரு வாக்கு நமக்கு கொடுத்தால் நாம் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் அளவும் இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாமல் அவரை நோக்கி நாம் ஓட வேண்டும் பாருங்கள் அவள் சொல்லுகிறதை எங்கேயும் நிறுத்தக்கூடாது நான் சொன்னாலே ஒழிய இடையில யாரும் வந்தா எப்படி உங்க புருஷன் கேட்பான் முதல் ரெண்டாவது என்ன கேட்பான் எப்படி நீண்ட காலத்துக்கு பிறகு பெற்றெடுத்த புள்ளட பாடம் என்னன்னு கேட்பான் ஏன் நாம் அதுல தேவையில்லாத காரியம் சொல்லணும் பொய் சொல்ல வேண்டி வரும் சில காரியங்களை மழுப்ப வேண்டி வரும் ஆகவே அவள் சொன்னால் யார பேச்சு நமக்கு இப்ப வேண்டாம் தேவ மனுஷனை நோக்கி போகிறோம் அங்கேயே நாங்கள் போவோம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் அருமையான தேவ பிள்ளைகளை கவனமாக கேளுங்க தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு அது நிறைவேறும் அளவும் அநேக வேலை நேரம் ஒரு ஒரு நாளும் தேவ பிரசன்ன இருந்து அந்த வாக்கு தத்தத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதை ஆண்டவரே என்று சொல்லி அமர்ந்திருக்க பழக வேண்டும் ஆரம்பிப்பார் இருபத்தி ஐந்தாவது வசனம் கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போனாள் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேச ஆசியை பார்த்து அதோ அந்த சூனேமியாகி இஸ்தி வருகிறாள் நீ அவளுக்கு எதிர்கொண்டு போ கொள்ளனப்போ ஓடிப்போ நீ சுகமா இருக்கிறியா உன் புருஷன் சுகமா இருக்கிறானா உன் பிள்ளை சுகமா இருக்கிறதான்னு அவரிடத்துல கேள் என்றால் அனுப்புகிறா இதென்ன இது தெளிக்கிறே மன்னிக்காமல் இவள் வருகிறாள் என்ன காரணமோ தெரியாது கே போய் கேள் என்னை ப்ராப்ளம் புருஷ் எப்படிமா நீங்க அப்படிமாடிமா அவளுடைய பதில் என்ன தெரியுமா சுகம் தான் என்று சொன்னான் கண்ட்ரோல் வாக்கு தத்தம் மடியில செத்து போயிருக்கு ஆனால் வாயால அதை சொல்லு அவள் சொன்னான் நோ ப்ராப்ளம் நாங்க நல்லா இருக்கிறோம் நான் நல்லா நல்லா சுகமா இருக்கிறோம் இருக்கிற மண்ணமாகவே இருக்கிறோம் இப்பொழுது அவள் வேளக்காரன்ட்டு சொல்லிட்டா நீ யார் தான் வந்தாலும் நான் சொல்லும் வரைக்கும் அந்த கழுதையை நீ பாட்டக்கூடாது போராள் பருவதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவளை அவள் காலை பிடித்துக் கொண்டாள் வந்தவள் என்ன செஞ்சாள் ஊழியக்காரன்ட கால புடிச்சிட்டாள் அந்த காலங்கள்ல அப்படி செய்ய இல்லாது செய்தா வேலைக்காரர்கள் தூக்கி அறிந்து விடுவார்கள் கே ஆர் உடனே வருகிறாள் அவளை விளக்கி விட வந்தாள் ஆனால் தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது இப்ப பாருங்க கத்தர் அதை எனக்கு அறியவியாமல் மறைத்து வைத்தாள் என்றார் இப்பன் சிலர் நினைப்பது உண்டு ஒரு தேவ மனிதனுக்கு தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் என்று இட்ஸ் நாட் ஜபிச்சு போட்டு சொல்லுங்க பாஸ்டர் விசுவாசிகளால் ஊழியருக்கு வர பிரஷர் ஜபிச்சு போட்டு சொல்லுங்க பாஸ்டர் ஹலோ தேவன் எல்லா காரியங்களை குறித்தும் தேவ ஊழியனோட மனுஷனோட பேச மாட்டார் உன் காரியம் எப்படியோ அவர் முதலாவது உன்னோடு பேசுவார் அவர் உன்னத்தாண்டு எங்களோட பேச மாட்டார் இன்றைக்கு என்ன நடக்குது தெரியுமா இப்ப கேளுங்க கவனமா ஒரு ஊழியக்காரர் வந்துட்டாரா இப்ப கவனமா கேளுங்க இப்ப கவனமா கேளுங்க இந்தியாவில் இருந்து அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்து கூட்டங்கள் நடத்துகிறாரா அவர் ஒரு தீக்க தரிசி இன்று போட்டாங்க இப்ப பெரிதா ஒரு நூறு நூத்தி ஐம்பது இருநூறு இருநூத்தி முப்பது நானூறு பேர் இப்ப போலீங்களே என்னத்துக்கு தீக்க தரிசனம் இந்த மனிதன் என் மேல உரைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அத்தனை பேரோடு ஆண்டவ தீக்க இல்ல ஆனா என்று என்ன செய்யணும் அந்த ஊழியக்காரன் அவருக்கு இப்ப பிரஷர் என்ன பிரஷர் நோட்டீஸ் அடிச்சது தீக்கதரிசி அண்டு அறிமுகப்படுத்தினது தீக்கதரிசி அண்டு தேவனந்த தீக்கதரிசியோடு பேசுவார் எல்லாரையும் குறித்து அவர் பேச மாட்டார் பேச வேண்டியிருந்தால் பேசுவார் பொதுவாய் பேச வேண்டிய இருக்கிறதை பேசுவார் தனிப்பட்ட ரீதியில் பேச வேண்டியதையும் பேசுவார் நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம விசுவாசிகள் அந்த தரிசி நடத்துல போய் தளிய கொடுக்கிறாங்க என்னத்துக்கு என்னோட ஆண்டவர் தனிய பேசணும் அப்ப இந்த தரிசி என்ன செய்கிறார் போற எல்லாருக்கும் தீக்க தரிசனம் உரைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் அவர் தள்ளப்படுகிறார் அழுத்தப்படுகிறார் இதனால் வருகிற விளைவென்ன இதனால் வருகிற விளைவென்ன அவர் மாம்சீகத்திலே சில காரியங்களை பேச வேண்டி வரும் இதற்கு காரணம் என்ன மனுஷனுடைய நெருக்கம் எலியா என்ன சொன்ன எலிசா என்ன சொன்னான் அவளை விடு அவளோட பிரச்சனை என்ன என்பதை கூட தேவன் எனக்கு வெளிப்படுத்தலை பிள்ளை செத்து போனதை சொல்லலே ஆண்டவர் பிள்ளை கொடுக்க போறேன் என்று பிள்ளை செத்து போனதரிசிக்கு யார் தெரியுமா இந்த தரிசி தன்னுடைய சொந்த அவன் வாழ்ந்த ராஜாவுக்கு எதிராக மற்ற நாட்டில் இருக்கிற ராஜாக்கள் சேனைகள் திட்டம் அவர்கள் உள் அரங்கத்திலே இருந்து எவருக்கும் தெரியாமல் ஒரு சிலர் மாத்திர எப்படி இந்த தேசத்தை இஸ்ரேலை அட்டாக் பண்ணுவது என்று தீர்மானிக்கிற நேரம் இங்கே கர்மேல் பர்வதத்திலே எலிசா இருந்து ஆண்டவன் சொல்றான் அவன் தீர்மானிக்கிறான் இவர் இந்த தேசத்தை இப்பொழுது இவர்கள் இப்படியாக அட்டாக் பண்ண போய் ராஜாட்ட சொல்லு உடனே இந்த கர்மேல் பர்வதத்தில் இருந்து இந்த எலிசா தீக்கு தரிசனமா சொல்றான் ராஜா இவங்க வர போறாங்க இந்த இடத்துல உங்களை அட்டாக் பண்ண போறாங்க கவனமா அப்படியே பார்த்தா அப்படியே நடக்கும் எதிராளிகளுக்குள்ளே ஒரு சந்தேகம் உண்டானது இடத்துல ரக்கி எடுத்து யார் போய் இஸ்ரேவேலின் ராஜா கீத வழிபடுத்துறது அவன் எல்லாரையும் போட்டு சோதிக்கிறான் கடைசியா கண்டுபிடிக்கிறான் யாரு இல்ல அந்த தேசத்துல இருக்கிற அந்த கர்மன் பர்வதத்தின் மேலே விசிட் வீச்சு இருக்கிற தேவனுடைய மனுஷனுக்கு தேவன் ஆகவே செய்ய ரெண்டு வெளிப்படுத்துகிறார் நடந்தது என்ன என்பதை வாசித்து பாருங்கள் இதே எலிசாவுக்கு தேவன் இந்த சூனமேஸ்ரீ வாழ்க்கையிலே நடந்தது என்ன என்பதை வெளிப்படுத்தவில்லை ஊ ஊழியக்காரர்களே நீங்க இப்பேப்பட்டதான கூடாக போகும்போது எவர்கள் தான் தீக்க தரிசனம் நீங்க சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும் அவர்களுடைய நிர்பந்தத்தினால் தேவன் சொல்லாததை சொல்ல வேண்டாம் ஆமேன் தேவன் கேளுங்கம்மா ஐயா கேளுங்க தேவன் பேசுறதா இருந்தா உங்களோட நேரா பேசுவார் தீக்க தரிசியோட பேசுறது ஏற்கனவே உங்களோடு பேசினத கன்ஃபர்மேஷன் பண்றது நீ அவருடைய பிள்ளையா நீங்க அவருடைய பிள்ளையா பிள்ளைன்னு சொன்ன ஆமேன்னு சொல்லுங்க அவ உங்களோட பேசாம ஏன் புறத்தியானோட பேசணும் சொல்லுங்க நீங்க எனக்கு நீங்க உங்களோட பிள்ளையோட பேசாம பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைட்ட சொல்றீங்களா போய் ஆ நீங்க உங்களோட பிள்ளைக்கு சொல்லாம போவீங்களா உன்னை அறியாத ஒருவனு கூட தேவன் உன்னோட பேசணும் என்று எதிர்பார்க்கிறாய் பேசுவார் அவர் பேசுவார் ஆனால் அவர்களுக்கு உன்னோடு பேசுகிறதை ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு உன் உள்ளத்தில் அவர் பேசி முடித்திருப்பார் ஒருவேளை அதை நீங்க அறியாமல் இருக்கிறதுனால் தீக்க பேசுவது ஒரு கன்ஃபர்மேஷனாய் மாறும் அவள் கேட்டாள் அப்பொழுது அவள் நான் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டதுண்டா இந்த அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா நான் வாக்கு தத்து கேட்டேன் நான் அப்பவே சொல்லலையா இந்த வம்பு நமக்கு வேண்டாம் என்று நான் அப்பவே சொல்லலையா நான் போய் வந்திருக்கிற பாதை வேதனை காயங்கள் இனிமேல் அது எனக்கு வேண்டாம் என்று நான் சொல்லலையா அப்படி சொல்ல சொல்ல நீர் சொன்னீர் அடுத்த வருஷம் தேவன் கொடுப்பார் இப்பதான் விளங்கிச்சு புள்ள சேர்த்துட்டு இவள் சொல்லிட கால குடிச்சிட்டு இருக்கிறாள் இப்ப எலிசாக்கு என்ன செய்யறதுன்னு தெரியார் கவனமா கேளுங்க நம்முடைய ஊழிய வாழ்க்கையிலே சில வீர சில சூழ்நிலைகள் உருவாகும் போது நமக்கு என்ன செய்வது என்று சில நேரம் தெரியாது நமக்கு தெரியாது எத்தனை வருட ஊழிய அனுபவம் உங்களுக்கு இருந்தாலும் சில சூழ்நிலைகள் வரும்போது எப்படி அணுகுவது என்று நமக்கு சில நேரம் தெரியாது நீ இருந்தால் ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பா அவர் நடத்துவார் ஆகவே இவள் கால பிடிச்சிட்டு இருக்கிறாள் உடனே எலிசா சொல்றான் இங்காருக்கு அற்புதம் செய்கிற என்னுடைய கோள் கே இத கொண்டுமோ அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து நீ உன் இடையை கட்டி கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு நீ பாருங்க திரும்ப அந்த இஸ்திரி சொன்னவள் சொன்னதை இந்த தீக்க சொல்லுகிறார் நீ தேவ பண்ணியாய் போகும்போது போது வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை விடவாதே குட் மார்னிங் சொல்லாத ஹவ்வாயு சொல்லாத ஹாய் சொல்லாத பாய் சொல்லாத உன்னை ஒருவன் வலிவிலே விடவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் சொல்றான் ஏன் தடிய அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான் சரியா இப்ப முதலாவது ட்ரை பண்றான் தடிய வை உடனே தக்கண்டு இவனுடைய தடியை எடுத்துக்கொண்டு அவன் ஓடி போகிறான் இந்த சூனமைஸ்திரி இவளுடைய காலை விடல் சொன்னார் என்ன தெரியுமா ஐயா எனக்கு தடி வேணாம் நீங்க வாங்க நீங்க தான் இதுக்கு காரணம் நீர் வேற எனக்கு கூட தடி என்னுடைய வேலைக்காரன் எனக்கு வேணாம் எனக்கு நீர் வேணும் கம் எப்படி இருக்கும் எலிசாக்கு சும்மா கிருமி கிழங்கி இருக்கும் என்னடாப்பா இது இப்ப எலிசாதான் சொல்லி அவளுக்கு பிள்ளை உண்டானதா இல்லாட்டி தேவன் சொல்லி பிள்ளை உண்டானதா இப்ப வம்புல மாட்டி இருக்கிறது யாரு இதுதான் தேவ மனுஷர்களுக்கு நடக்கிற காரியம் தேவன் தம் தாசர்களுக்கு கூட ஊழியர்களுக்கு அவர் பேசுவார் தீர்க்க தரிசனமாய் பேசுவார் அற்புதங்கள் நடக்கும் பிறகு இடையில ஏதாவது பிழைச்சா உடனே அவங்க வர போறாங்க இடையிலே வந்த சந்தோஷங்கள் இன்பங்கள் அதையெல்லாம் மறந்துருவாங்க அந்த நேரம் வாக்கு தத்த மொழியில செத்துட்டு இது எனக்கு என்னத்துக்கு மனுஷா சொல்லு நமக்கு பதில் ஆண்டவரும் மௌனமாயிருவர் யாரு மாட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஏத்துவன் இப்ப சொல்லிட்டால் வாங்க போவோம் நீங்க வாங்க போவோம் இவருக்கு வழியே கிடையாது பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கத்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால் அப்பொழுது அவள் எழுந்திருந்து அவள் பின்னே போனான் கே ஆசி அவர்களுக்கு முன்னே அந்த தடியை பிள்ளையின் முகத்திலே வைத்தான் ஆனாலும் சத்தம் இல்லை உணர்ச்சி இல்லை ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தாள் ஓஹோ ஐயா போனவன் கொஞ்ச நேரத்தால் இவங்க போய் சேர்றதுக்கு இடையில அவமான பொல்லோட என்ன கேசி எழுப்பிட்டானா அசைவி வந்துட்டா ஐயா உணரும் இல்ல சூடும் இல்ல ஒண்டி இல்ல அது மரக்கட்ட குளிஞ்சு போய் இருக்கு முகத்துல போய் வச்சியா முகத்துலதான் வச்சு

இது தேவைதான் போனாங்க இப்ப நான் கவனிங்க தடி வேலை செய்யுது இல்லை தடி வேலை செய்யல ஃபெயிலியர் எலிசா வீட்டிற்குள் வந்த போது முப்பத்தி ரெண்டாம் வசனம் இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் வாக்குத்தத்தம் செத்து போயிருக்கு அனைகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கலா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தம் எல்லாம் நீங்கள் பைபிள் எழுதியிருக்கிறீங்க சிவப்பு பின்னால மார்க் இருக்கிறீங்க உங்களோட டயரியில் நீங்கள் குறித்து வச்சுருக்கிறீங்க ஆனால் செத்து போனது போல இருக்கு அதற்காக ஏங்கி 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 நின்று வனமே சளிச்சு போயிட்டு இதுதான் இங்கே நடக்கிறது உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி போன கிழமை சொன்னது பாத்தீங்களா இங்க நடக்குது கதவை பூட்டுற நேரம் உள்ள போய் வாசல அறைக்குள்ள போய் கதவை பூட்டுற நேரம் அற்புதம் நடக்குது ஐயா அலுலுயா பக்கத்தால தட்டி சொல்லுங்க அறைக்குள்ள போய் நீங்க கதவை பூட்டி நீங்க தனித்திருந்தா அங்க அற்புதம் நடக்கும் சொல்லுங்க 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 இது இது தடவை வருகிறது உள்ளே போய் நின்று கதவை மூடி கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் பிள்ள எழும்பல்ல முதலாவது தடியை வச்சு பார்த்தா பிள்ள எழும்பல்ல இரண்டாவது நின்று செவித்து பார்க்கிறான் பிள்ளைகளும் இரண்டாவது ஃபெயிலியர் மூன்றாவது இப்பொழுது அவன் கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்பரப்படுத்திக் கொண்டான் உயிர் வரல மூன்றாவது செயலியர் இப்ப என்ன செய்வன் எழுந்து அரை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி சரியா கூப்பிடப்படுகிறான் உணர்வு இல்லை ஒன்றுமே இல்லை மூன்றாவது நாலாவது எஃபோர்ட் ரெண்டு பேரும் நடந்து நடந்து ஜெபிக்கிறாங்க ரப ரபா சங்கலபா ரப கந்தினமா ரப கஷகலா ரிக்கா சிக்கலபா ரப தூணமா கே ஆசி எலிசாட மூத்த பார்க்குறான் எலிசா கே ஆசிட மூத்த பார்க்குறான் ரெண்டு பேரும் பிள்ளைய பார்க்குறான் அங்கே ஒரு ஒன்றும் ஆசை இல்லை நாலாவது நடந்து நடந்து ஜெபிக்கிறான் வீட்டுக்குள்ள ஒன்றும் வரல எலிசா சொல்கிறான் அண்டவரே இந்த புள்ளை எழும்பாட்டி இந்த புள்ளையோட நாங்களும் கிடங்குக்குள்ள போக வேண்டி வரும் இக்கட்டான சூழ்நிலை நீங்க தான் அற்புதம் செய்ய வேண்டும் கேஆசி கடைசி ட்ரைடா நான் பிள்ளைக்கு மேலே திரும்ப நம்மள போறேன் பிள்ளைகின் கண்ணோடு கண் ஐந்தாவது வாயோடு வாய் கைகளோடு கை அவன் படுக்கிறான் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அந்த சரீரம் அனல் கொண்டது ஹalleluya கரங்களை தட்டி ஆண்டவர்께 நன்றி சொல்லுங்க மடியிலே லே செத்து போனதான அந்த வாக்குத்தத்தம் இடைவிடாத ஜெபத்தின் निमित्तம் ஊக்கமான வார்த்தைகளின் निमित्तம் ஹalleluya விடாப் அந்த বিশ্বাসের निमित्तம் அனல் கொள்ள ஆரம்பிக்கிறது ஹalleluya உங்களுடைய செத்து போன வாக்குத்தத்தம் தத்த இருக்கட்டும் நீ இடைவிடாமல் செபித்து பாரு அதுக்கு மேல கைய வச்சு செபித்து பாரு நடந்து நடந்து செபித்து பாரு நீ இடைவிடாமல் வேதனையோடு வாக்குத்தத்தங்களை சொல்லித் சொல்லி சொல்லி பாரு அந்த வாக்குத்தத்தம் மீண்டும் அனல் கொள்ளும் உயிர் அடையும் கத்தர் உயிரோடு எலும்ப பண்ணுவார் கத்தர் கைவிட மாட்டார் கத்தர் உன்னை விட மாட்டார் அந்த வாக்கு செத்து போக ஆண்டவர் விட மாட்டார் எல்லாம் உன் கையில தான் இருக்கு பிள்ளை ஏழு தடவை தும்மிட்டு ஏழு தடவை தும்மி கண்களை திறந்து அல்லலோயா என்று அப்படி சொல்லல நாங்க அப்படி சொல்லுவோம் உடனே அவன் சொல்லுகிறான் அப்பொழுது அவன் கூப்பிட்டு அம்மா வர வா என்றான் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவனிடத்தில் வந்த போது அவன் உன் குமாரனை உன் வாக்கு தத்தத்தை எடுத்து கொண்டு போ என்றார் உனக்கு வாக்களித்தவர் அதை மறந்து போவதே இல்லை ஹலலோயா உனக்கு சொன்னதை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கொஞ்ச நேரம் முழங்காலில் நின்று என்ற செய்தி நான் நான் என்ன கொஞ்சம் இருக்கு அதற்கு முன்பதாக எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே நீர் என் வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நான் விடுவதில்லை ஆண்டவரே என் கணவன் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது என் மனைவி ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது என் புருஷன் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது ஆண்டவர் என் மகன் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது என் மகள் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது என் தாய் ரடிக்கப்பட வேண்டி இருக்கிறது என் தகப்பன் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கிறது என்னுடைய மகனுக்கு ஒரு தொழில் தேவையா இருக்கிறது என் மகளுக்கு ஒரு தொழில் தேவையா இருக்கிறது நல்ல வாயை திறந்து செபிக்கிறீங்களா வல்ல ஜீவா கித்த வரை வாக்கு தத்தம் அளித்து ஆனால் அதை பின் காலங்களில் நிறைவேற்றாமல் போய் இருக்கலாம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல மனிதனை போல அல்ல தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தால் அது நினைவாக இருக்கிறார் நாங்க மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார் ரிமெம்பர் தட் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை ஒரு போதும் அவர் மறந்து போவதில்லை இரண்டாவது தேவனுடன் தெளிவாக தரிசனம் மூலமாகவோ சொப்பனம் மூலமாகவோ வார்த்தை மூலமாகவோ ஒரு தீக்க தரிசனம் மூலமாகவோ உங்களை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு தீக்க தரிசனத்தை தேவன் உரைத்திருக்கலாம் பத்து வருடங்களாகிவிட்டது இன்னும் அது நிறைவேறல்ல பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இன்னும் அது நிறைவாகவில்லை சிலருக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகியும் நிறைவாகாமல் இருக்கலாம் ஆகவே அந்த வாக்கு தத்துவத்தின் மேலே நான் வைத்திருக்கிற விசுவாசத்தை இனி நான் விட்டு விடுவதா அதை தள்ளிவிடுவதா அதை நான் மறந்து போவதா என்ன செய்வது அப்படியான சூழ்நில நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் விசுவாசத்தை தளர விட வேண்டாம் அமே ஆதி பழகேற்பாட்டு பக்தர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக விசுவாசத்திலே அவர்கள் பாதகத்தில் இருந்தார்கள் உங்களுக்கு நேசமான ஒரு நபர் இருக்கிறார் உங்களோட சகோதரன் சகோதரியா இருக்கலாம் தாய் தகப்பனா இருக்கலாம் மகன் மகளா இருக்கலாம் ஒரு வியாதி வந்துட்டு நீங்க செபிக்க ஆரம்பிக்கிறீங்க அந்த மனிதன் கொஞ்சம் சுகமடைகிறார் பின்பதாக கொஞ்சம் ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் ஒரு வருடம் அவரும் கூட சாட்சி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கும் போது ஒன்பது மாதங்களாக இல்லை என்றால் ஒரு வருடம் இல்லை என்றால் ரெண்டு ஆனதுக்கு பிறகு அதே வியாதி திரும்பவும் தலை தூக்கி விட்டது இப்பொழுது தொடர்ந்தும் நாங்கள் அந்த விசுவாசத்திலே அந்த வாக்கு உறுதியாய் உறுதியாக இருந்து நாங்கள் செபிக்கிறோம் இந்த முறை அந்த வியாதி அந்த மனிதனை மரணத்திலே கொண்டு போய் நிறுத்திவிட்டது இதனால் நாம் என்ன செய்வது விசுவாசிக்காமல் இருக்க முடியுமா விசுவாசிக்கிறதை நாம் நிறுத்திவிட முடியுமா இல்லை நிறுத்த விட முடியாது எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய விசுவாசம் வரைக்கும் நமக்குள்ள இருக்க வேண்டும் ஆனால் நீதிமொழிகள் பதிமூன்று பன்னெண்டு சொல்லுகிறபடி நெடுங்காலமாய் காத்திருத்தல் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணுகிறது கழித்து போக பண்ணுகிறது நெடுங்காலமாய் வாக்கு தத்தத்துக்காய் காத்திருந்தீர்கள் எதிர்ப்பின் மத்தியிலே எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலே எத்தனையோ இன்சீல்கள் மத்தியிலே எத்தனையோ அவமான நிந்தைகள் மத்தியிலே நிற்கிறாய் ஒருவேளை உன் இருதயம் கலங்கிக் கொண்டிருக்கலாம் எத்தனை காலம் ஒருவேளை இந்த சூனமே ஸ்திரியை போல இனி நமக்கு அந்த ஆசீர்வாத எண்ணத்துக்கு அது எனக்கு தேவையில்லை அது இல்லாமலே வாழ்ந்து விட்டு நான் மடிந்து போவேன் என்று நீ சொல்லலாம் இப்ப நான் கேட்கிற கேள்வி இதை மட்டும் மனசுல வாங்கி இதைத்தான் நீங்க பிடி விடாட் பிடிச்சு பிடிக்காட்டிலும் இதை பிடிச்சிருங்க எது வரைக்கும் நான் நம்பிக்கை கொண்டிருப்பது இருப்பது இவரே பதிமூணு பதினொன்று பதிமூன்றுக்கு நான் கொண்டு வருகிறேன் இவர்கள் எல்லோரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் சொல்லுங்க என்னவாம் எல்லாரும் சொல்லலை என்னவாம் அடைந்தார்களா இல்லை அடையாமல் அடையவில்லை அடையாமல் தூரத்திலே அவைகளை என்ன கண்டு விசுவாச கண்களால் கண்டு மோசே நாற்பது வருடங்கள் இஸ்ரோவேல் ஜனங்களை காணாம் தேசத்துக்கு வழிநடத்தி வருகிறான் ஆனால் அவனால் அதை ருசிக்க முடியல கத்தர் அவனை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் அதுதான் நான் உனக்கு வாக்களிக்கிற உன் தேசத்து நீ விழாலும் நாற்பது ஆண்டுகளா எனக்கு உண்மையா நீ உன் ஜனங்களை நடத்தி வந்தியே அந்த தேசத்தை தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் கண்களினால் கண்டான் ஆனால் தேசத்துக்குள்ள காலடி படல் தூரத்திலே அவைகளை கண்டு நான் நம்பி நம்பி அனைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நிகரும் பரவேசுகளும் என்று அறிக்கையிட்டு இதைத்தான் பிடிச்சு கொள்ளுங்க விசுவாசத்தோட மறித்தார்கள் மறிக்கும் வரைக்கும் விசுவாசித்தார்கள் விசுவாசித்து விசுவாசத்தோட மறித்தார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கலும் விசுவாசித்துக் கொண்டே மறித்தார்கள் ஹலலோயா ஐயா எதுவரைக்கும் நான் விசுவாசிக்கணும்னு சொல்லுங்க நான் சாகும் வரைக்கும் தேவன் நம் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் நான் சாகும் வரைக்கும் அதை நான் உறுதியாய் விசுவாசித்தே மறித்து போகிறேன் ஹலலோயா இன்றைக்கு நமக்கு என்ன நடக்குது ஆண்டவற்ற ஒரு காரியம் கேட்கிறோம் கொஞ்சந்தாரார் உடனே நாங்கள் அந்த சின்ன ஆசீர்வாதத்தை கண்ட உடனே ஆண்டவரை நெருங்கிறத விட்டுறோம் அப்படியே ஆசீர்வாதம் நிற்கிது அதுக்கு பிறகு ஆண்டவரை திட்டுறோம் ஆண்டவர் சொன்ன மாதிரி எனக்கு செய்யலன்னு சொல்றோம் ஆகவே தேவனை மறந்து வாழ்கின்றோம் இஷ்டம் போல வாழ்கின்றோம் தேவனை சேவிக்கிறது இல்லை தேவனை சபை கொடுதல் எப்பமா என்றது அப்படியே இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நான் கடவுள் கடவுள் நின்று போனேன் போனேன் என்ன பிரயோசனம் ஒரு பிரயோசனம் இல்லை என்று கடைசியாக பின் மாற்றத்திலே மறுக்கிறார்கள் அதற்கு நாம் அழைக்கப்படவில்லை பிரிமானவர்களே இதை கவனியமாய் கேளுங்கள் நம்முடைய தேவன் சந்ததிகளின் தேவன் சரியா இதை வழங்கிக் கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்து கொடுத்தால் அந்த வாக்கு தனிப்பட உங்களுக்கு மாத்திரமா இல்லை என்றால் உங்களுக்கு பின்னால் வர சந்ததிக்குமா சந்ததி சந்ததிகளின் தேவன் ஜெனரேஷன் தெய்வம் ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் கொஞ்சத்தை நிறைவேற்றி

ஆனால் வாழ்க்கையிலே நடக்கல்ல அதிலே ஒரு பகுதி மாத்திரம் நடக்க ஈசாக்கின் பிள்ளை பின்பு வாழ்க்கையிலே வாக்கு தத்தம் தொடர ஆரம்பித்தது அந்த யாக்கோபின் இடத்துல இருந்து வந்த பன்னெண்டு சந்ததி இஸ்ரவேல் ஜனம் அவர்களிடத்தில் அந்த வாக்கு பளித்தது பழித்தது இன்று எபிரேயர்ல பார்க்கிறோம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையிலும் மிகுதியான ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்துவம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிறேன் நீங்க கரங்களை தட்டுங்க கரங்களை தட்டுங்க ஆலலோய தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மூரணமா உண்ட வாழ்க்கையில நிறைவேறாது அது மிகுதியை உன் பிள்ளைகளுடைய சந்ததி கெண்டவர் வைத்திருக்கிறார் அம்மே விளங்கி கொள்ளுங்க ஏசாய் ஐம்பத்தி ஒன்று பதினொன்று அப்படியே வாயில் இருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்புவதில்லை தீர்க்க தரிசனமாய் கூறப்பட்ட வார்த்தைகள் வாக்குத்தங்களாய் தேவன் உரைத்த வாக்கு வெறுமையாய் தேவனிடத்திலே திரும்பவாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்க செய்யும் விசுவாசிக்கிற நீங்க கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கு அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கு அது சும்மா இருக்காது அது செய்யும் இன்றைக்கு நான் கண்மூடினா பின் சந்ததியின் மேல கத்துறதை செய்வார் இந்த சபையின் அவருடைய நாட்களிலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் அவர் நாட்களிலே பூர்ணமாக நிறைவேறவில்லை ஆரம்பமானது ஆனால் இந்த இருபத்தி ஏழு முப்பது கூடாக அந்த வாக்குத்தம் இன்னும் நிறைவேறிக் கொண்டிருக்கு நிறைவேறாதவைகள் இன்னும் அநேகம் உண்டு அவைகள் நிறைவேறும் அலுவையா அதை அவருடைய சந் அடுத்த சந்ததிக்கென்று அவர் வைத்திருக்கிறா இந்த பிள்ளைகளுக்காக அவர் அதை வைத்திருக்கிறா வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மறித்து போவது கிடையாது உன் வாக்குத்தத்தம் உண்ட மடியில செத்து போயிருக்கின்றா அதுக்கு காரணம் நீ அதை அனன்மூட்ட அல்ல அனன் மூட்டையை எழுப்பி விடு கடைசியாக ரெண்டு குருந்தியர் ஒன்று இருபது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி உன்னாலே தேவனுடைய நாமம் இந்த பூமியிலே மகிமைப்படும்படிக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் தத்தங்களும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆவென்றும் அவருக்குள்ளே ஆமே என்றும் இருக்கிறது விசுவாசிக்கிற நீங்க கரங்களை தட்டுங்க ஆலலூயா பிரியமானவர்களே அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா வேதத்திலே ஆண்டவர் குறிப்பிட குறிப்பிட்டிருக்கிற ஆறாயிரத்துக்கு மேலான அத்தனை வாக்கு தத்தங்களையும் எடுத்து பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அதை வைத்து விட்டார் இப்பொழுது எவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பிக்கிறது விசுவாசிக்கிற நீங்க கரங்களை தட்டுங்க அவர் வல்லவர் இந்த இயேசு உன்னிடத்திலே வந்தால் அவர் உனக்கு ஜீவனை கொடுப்பார் இந்த இயேசு உன்னிடத்திலே வந்தால் அவர் உனக்கு கண்மலையாக இருப்பார் இந்த இயேசு உன்னிடத்திலே வந்தால் அவர் உன்னுடைய சிறை இருப்பாய் அரை அரனாய் அவர் மாறுவார் இந்த இயேசு உன்னிடத்திலே வந்தால் உன் தேவைகளை சந்திப்பார் இந்த இயேசு உன்னிடத்திலே வந்தால் உன்னுடைய மடியிலே செத்து போய் இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை உயிரோடு எழுப்ப பண்ணு என் மகனே எழுப்புங்க 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 அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தெய்வமாய் இருக்கிறார் யார் தான் உன்னை கைவிட்டாலும் அவர் கைவிடாதவராய் இருக்கிறார் இட உலகத்தின் கடைசி பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னை கைவிடுவாரோ உன்னை மறந்து போவாரோ உன்னை விட்டு விலகுவாரோ அவர் உனக்கு முன்பதாய் போகிறார் போனாலவைகளை செவ்வாய் ஆக்குகிறார் உன்னை வாழ்க்கையில இருக்கிற கடைகளை உழைத்து போடுகிறவராய் இருக்கிறார் அதுவே அவருடைய வாக்கு தத்துவம்

சூழ்நிலைகளை பார்க்காதே சூழ்நிலைகளை பார்க்காதே இந்த சூழ்நிலைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற இயேசுவை பாருங்கள் இயேசுவை பாருங்கள் அவர் ஒரு வார்த்தை சொல்ல ஆகிறது நீ சொல்ல உன்னுடைய வார்த்தையும் அவருடைய வார்த்தையும் இணையும் போது இடி முழக்கம் உண்டாகிறது மின்னல்கள் உண்டாகிறது அற்புதம் நடக்கிறது தேவர்கள் உமக்கு பாடவையா